ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு அவசியமான பதிவு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கொரோனாவுக்காக தடுப்பூசி போட்டுக்கிட்டவங்க அந்த சர்டிஃபிகேட்டை இனிமேல் கையில் பத்திரமா எப்போவும் வச்சுருக்கணும். ஐயோ, வேக்சின் போட்டப்போ எனக்கு மெசேஜை வரவே இல்லையே, அந்த சர்டிஃபிகேட்டை எங்கே இருக்குன்னு தெரியலையே, அந்த சர்டிஃபிகேட்டை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிரத்யேகமாக நமக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் நம்பரை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பரை நம்ம மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நம்பர்லேருந்து சர்டிஃபிகேட் அப்படின்னு டைப் பண்ணி மெசேஜை சென்ட் பண்ணோம் அப்படின்னா, முக்கியமான விஷயம், தடுப்பூசி போடும்போது நம்ம எந்த செல் நம்பரை கொடுத்தோமோ அந்த செல் நம்பரோட வாட்ஸ்அப்லேருந்து நம்ம மெசேஜ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை மறுபடியும் அந்த நம்பருக்கு நம்ம அனுப்பணும் அப்படின்னா, அடுத்த செகண்டே நமக்கு நீங்கள் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்பர் 1 அப்படின்றத டைப் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு மெசேஜ் வரும். அதே மாதிரி நீங்கள் 1 அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா, அடுத்த செகண்டே நம்ம தடுப்பூசி போடுக்கிறதுக்கான சர்டிஃபிகேட் நமக்கு PDF-ஆக வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பத்திரமா மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது யார் எங்கே நம்மளை கேட்டாலும் தைரியமாக எடுத்து காட்ட முடியும். இது கண்டிப்பாக அவசியமா இப்போ அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவசியம். இப்போதைக்கு தியேட்டருக்கு போகிறவங்க, மாலுக்கு போகிறவங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க, இதுக்கு எல்லாருக்கும் இது இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் இன்னும் கூடிய சீக்கிரமே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கோ இல்லை வெளியில் எங்கே நடமாடுறதாக இருந்தாலும் இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு ரூல் கொண்டு வர போகிறாங்க. அதுக்காகத்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு இந்த ஆப்பே க்ரியேட் பண்ணி இந்த செல் நம்பரை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.